மூணு தக்காளி, மூணு வெங்காயம், 1/2 கைப்பிடி தேங்காய், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, காஞ்ச மிளகாய், இது கூட பச்சை மிளகாய் இருந்தாலும் வச்சுக்கலாம். புளி, தக்காளி, வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகாய், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, புளி, காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், வதக்கிக்க வேணாம், தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே வெந்து பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே ஓரமாக ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். அந்த கிரேவியோட திக்னஸ், தின்னாக இருக்கிறது திக்னஸ் எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.